ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். சிந்திக்கலாமா, வேத ஆராய்ச்சியில் இருக்கிறவராய் இருக்கிறவர் முந்தினவரும் பிந்தினவரும் மாய் இருக்கிறார். போன எபிசோடில் இருக்கிறவராய் இருக்கிறவருடைய ஸ்தானத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த எபிசோடில் அவருடைய ஸ்தானத்தை பற்றியும் அந்த ஸ்தானத்தினுடைய வல்லமையான அவருடைய அதிகார வல்லமை பற்றியும் சிந்திக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:8 வசனம், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தவரிலிருந்து பிழைத்தவரும் என்றார். இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவன்மார் முன்பும் பின்புமாக ஒரு 100 வருஷம் கூட வாழ முடியாமலே வாழ்ந்து மரித்து போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மரித்தால் அவர்களுடைய ஸ்தானத்துக்கு பதிலாக ஒருவர் வந்து விடுகிறார். இருக்கிறவராகியவர் நிரந்தரமாக இருக்கிறார். முந்தினவரும் பிந்தினவரும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியை படைத்து மனிதனை உருவாக்கி ஆதி மனிதன் ஆதாமுக்கு அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கும் கனி புசிக்க கூடாது என்று முதல் முதலாக கட்டளை கொடுத்தே முந்தின தலைவன் அவர்தான். இருக்கிறவராக இருக்கிறவர் இந்த பிரபஞ்சத்துக்கு நியமங்கள் வைத்த முந்தின நேதாவும் கடைசியாக இந்த பூமியை ஆள்க செய்ய வரப்போகும் பிந்தின ராஜாவும் அவர்தான். கிண்மையற்ற ஜனங்களை ஒழுங்காக நடத்துவதற்கு ஒழுங்கான ஒரு லீடர் தான் வேண்டும். ஒழுக்கமற்ற ஜனங்களை ஒழுங்காக நடத்துவதற்கு ஒழுங்கான சேனா நாயகன் யார்? இங்கே யாரும் இல்லை. இப்படி உலகத்தில் முன்பும் பின்புமாக வந்து போன தலைவன்மாரில் யாரும் சரியாக நீதி செய்வதில்லை. பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய இடையில் போலும் அவங்களுக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகளையும் ஸ்தானத்தையும் சோதனை தேனத்தில் உணராமலே இருக்கிறார்கள். தனக்கு தேவன் கொடுத்திருக்கும் உன்னதமான பரிசுத்த ஸ்தானத்தை தேவனுடைய பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. ஐக்கியமாக சேர பாச கயற கேட்டு சமாதான கீதம் பாட வெள்ளப்புறா எங்கே. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் சமாதான பிரபுவாம் ராஜாவினுடைய பிள்ளைகளைத்தான். நம்ம மூலம்தான் இந்த உலகத்தில் இருக்கும் ஜனங்களுக்கு நம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய ரட்சிப்பை குறித்தும் நாம் மூலம்தான் சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். அவங்களும் தேவன் முன்குறிச்சிருக்கிறவங்க இனியும் அநேகர் இருக்கிறார்கள். அவங்களும் நம்மளோடு கூட பரலோகம் வந்து சேரட்டுமே. நீதியாக நியாயம் விதிப்பவர் நீதியும் நியாயமும் தம்முடைய சிங்காசனத்தின் அடிஸ்தானமாக்கி ஆளுகை செய்பவரும் இருக்கிறவராக இருக்கும் நிரந்தர நீதிபதியாம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நாட்டுக்கு நல்லது செய்கிறே, மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்று சொல்லி அதிகார ஸ்தானத்துக்கு அமரும் உலகத்தில் இருக்கும் தலைவன்மார் இருக்கிற நீதி கூட இல்லாமை செய்து ஆட்சி நடத்தும் போது அவர்களுடைய லட்சியம் எப்படியோ அந்த ஸ்தானத்தை பலப்படுத்தி தான் நினைத்தபடியெல்லாம் ஆட்சி நடத்த வேண்டும் என்று மட்டும்தான். அவர்களுடைய லட்சியம் எப்படியோ அந்த ஸ்தானத்தை பலப்படுத்தி தங்கள் நினைத்த காரியங்கள் மட்டும் நடத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். அது கொத்தாசையாக அதுக்கு சாதகமாக தனிக்கு சாதகமாக இவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். தகுதி இல்லாதவங்களுக்கு தகுதியான ஸ்தானம் கிடைக்கும் போது அட்டைப்பூச்சியே பிடித்து பெட்ரில் போடுவது போல இருக்கும். அவங்கள் கண்களுக்கு தெரியாது, கிடைத்த ஸ்தானத்தினுடைய மதிப்பு தெரியாமல் பொறுப்பு தெரியாமல் நடப்பார்கள். இப்படி அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுவார்கள், அசட்டை பண்ணுவார்கள். விஞ்ஞான பதவியில் அறியாய்மை இருக்கிறது, பொறுப்பான பதவியில் சோம்பேறியை நியமிக்கிறார்கள், பொறுமை வேண்டும் ஸ்தானத்துக்கு பொறுமை அற்றவர்கள் இருக்கிறார்கள். இப்படி உலகத்தில் இருக்கும் அதிகாரிகள் அதிகார ஊனமுற்றவர்களாக இருந்து தங்களுடைய குறைகளை காப்பாற்றி வருவார்கள். இதனுடைய பலன் மக்களுக்கு வரும் கஷ்டங்கள் மட்டும்தான். நீதிமொழிகள் 29:14 வசனம், ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலைபெற்றிருக்கும். ஹல்லேலூயா. கால காலமாக எத்தனையோ பேர்கள் பிறந்து மரித்து போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருக்கிறவராக இருக்கிறவருக்கு நடந்த அற்புதமான காரியத்தை போல் இந்த உலகத்தில் யாருக்கும் நடந்ததில்லையே. மரித்தவரிலிருந்து பிழைத்தவர்
அவர் மட்டும்தான். ஹாலேலூயா. நம் இயேசு ஒருவரே மரணத்தை வென்றார். ஏனென்றால் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் அவரே அடக்கி வைக்க முடியாது. காரணம், அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹாலேலூயா. மனிதனுக்காக மரணத்தை ருசிதான் பார்த்தது. மரணத்துக்கு தேவன் மேல் அதிகாரம் இல்லவே இல்லை. ஹாலேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 வசனம், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கெல்லாம் ஆதியுமாய் இருக்கிற ஆமீன் என்பவர் சொல்லுகிறதாவது, இயேசுவானவர் மாம்சத்தில் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்துட்டும் பாவிகளான மனிதர்களுடைய இடையில் போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டும் உண்மையாக இருந்தார். சத்தியமாக நடந்து தம்முடைய சாட்சியை காத்து கொண்டார். தான் யார் என்று உணர்ந்து தம்முடைய ஸ்தானத்தை காத்து கொண்டார். ஒரு ராஜா இருந்தால் அந்த ராஜாவின் நியமத்தை அந்த ராஜ்யத்தில் இருக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராஜா சொன்னால் அப்படியேதான் நடக்கும். சிருஷ்டிக்கெல்லாம் ஆதியுள்ள ஆமீன் என்ற ராஜாவும் இவர்தான். இவர் ஆதியிலே ஆமீன் பூமி உண்டாகட்டே என்று சொன்னார். பூமி உண்டாயிற்று. உலகத்தில் இருக்கும் ராஜாக்கள் கட்டளையிடதான் முடியும். கர்த்தராகிய ஆமீனாகிய இயேசு கிறிஸ்துவ மகாராஜா என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும், அப்படியே உருவாகும், அப்படியே உண்டாகும். உருவாக்குவதற்கு வல்லமை உள்ள முந்தின ராஜாவும் பிந்தின ராஜாவும் மறுத்தவரிலிருந்து பிழைத்தவரும் மறுத்தவரிலிருந்து உயர்த்தவரும் நிரந்தரவாசியாய் நிகரில்லாத மகாராஜாவும் வரப்போகும் மகாராஜாவாம் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிற அவரேதான். எனக்கு அன்பார்ந்தவங்களே, உலகத்தில் இருக்கும் தலைவன்மார் உங்களோட நீதியை புரட்டி போடலாம், ஆனால் உங்களை உருவாக்கி உங்களுக்கு உயிர் கொடுத்து உங்களுக்காக மறித்து உங்களுக்காக அடிக்கப்பட்டு உங்களுக்காக உயர்த்தெழுந்து உங்களுக்காக மறுபடியும் வரப்போகும் இந்த மகாராஜா இருக்கிறவராக இருக்கும் நிரந்தர நீதிபதியாம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வருகிறார் நம் நேசர், வருகிறார் இயேசு, வருகிறார் நம்
Thank you.